ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எம்எஸ் பவர் பாயிண்டில் சர்க்கிள் எப்படி வரையின்றது தான். சர்க்கிள் சொன்னோன்னே இது குழந்தை கூட தான் வரையும், இதுக்கெலாம் ஒரு ட்ரைனிங் அவசியமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவசியம் தான் நாங்கள் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, யார் வேணாலும் சர்க்கிள் வரையலாம், ஆனால் யார் கரெக்டான டைமென்ஷனில் வரைகிறாங்கன்றது தான் முக்கியம். டைமென்ஷன்னா என்னென்னா, கரெக்டான உயரம் அகலம். இந்த கரெக்டான ஹைட் அண்ட் விட்த்தில் யார் வரைகிறாங்களோ அந்த சர்க்கிள் தான் கரெக்டான சர்க்கிள். ஸோ அது எப்படி வரைகிறது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் முன்னாடி சர்க்கிள் வரைஞ்சிருப்பீங்க, ஆனால் இந்த விஷயம் தெரியாமல் நீங்கள் வரைஞ்சிருப்பீங்க, அதை இப்போ தெரிஞ்சுக்க போகிறீங்க. வாங்க, இது நம்ம பவர் பாயிண்ட் ஸ்லைடை ஓப்பன் பண்ணிக்கிறேன். நியூ ஸ்லைடு போயிடுறேன். ஸோ இப்போ நான் ஒரு சர்க்கிள் வரைகிறேன், ஒரு ரெண்டு சர்க்கிள் வரைகிறேன். எக்ஸாக்டாக நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸாக்டாக ஈஸியாக சின்ன குழந்தை வரைகிற மாதிரி கூட நான் வரைஞ்சிடறேன். இது பார்க்க லுக்காக எக்ஸாக்டாக இருக்கு. இன்னொரு சர்க்கிள் வரைகிறேன், இதுவும் அதே மாதிரி எக்ஸாக்டாக. ஸோ வரைஞ்சிட்டேன். இப்போ பார்க்குறதுக்கு அச்சல் சர்க்கிள் கரெக்டான டைமென்ஷனில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும், ஆனால் இது கரெக்டான டைமென்ஷனில் இல்லை. சரி, அப்போ கரெக்டான டைமென்ஷனில் இருக்காலேன்னு எப்படி செக் பண்ணுறது? அதை தான் இப்போ நாங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறோம். வாங்க, அதுக்கு என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு அந்த சர்க்கிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஃபார்மேட், இந்த ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடில் ஹைட் வித் இந்த சிம்பிளோட இருக்குது பார்த்தீங்களா, ஹைட் அண்ட் வித். இதில் ஹைட்டு பாருங்கள் 3.48 இன்சஸ், வித்து வந்து 3.62 இன்சஸ். ஸோ சர்க்கிளோட டைமென்ஷன் எப்படி இருக்கணும்னா, ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கணும். அதோடய அவுட்லைன் இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அவுட்லைன் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அது கரெக்டான சர்க்கிள். இந்த விஷயம் உங்களுக்கு புதுசாக தான் இருக்கும், ஆனால் இது இப்படி தான் நம்ம பண்ணணும். ஸோ இது இந்த கரெக்டான ஸ்கொயர் ஷேப்பில் உள்ள சர்க்கிள் வந்துருச்சுன்னா அது கரெக்டான சர்க்கிள். அப்போ இங்கே ஹைட் வந்து 3.48, வித் வந்து 3.62. ஸ்கொயருக்கு எப்படி இருக்கணும், நீளம் இன்ட் அகலம் ரெண்டுமே சமமாக இருக்கணும், அதுதான் ஸ்கொயர். அப்போது இங்கேயே நம்ம ஹைட் என்ன இருக்கோ அதே இதுதான் நம்ம வித்தும் கொடுக்கணும். அப்போது இங்கே வித்தில் 3.62 இருக்குது, அதிகமாக இருக்குது, ஆனால் ஹைட்டில் கம்மியாக இருக்குது. அப்போ ஹைட்டில் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், 3.62 அங்கே போட்டுக்கோங்க, 3.62. இல்லை அங்கே அந்த 4.8 இருந்ததுன்னா இதே இங்கே கொண்டுலாம், ஏதோ ஒன்று. உங்களுக்கு ஹைட்டு ஈக்குவலாக இருக்கணும், அப்படி இல்லைனா வித்து ஈக்குவலாக இருக்கணும். ஸோ நான் ரெண்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போது ஹைட்டும் 3.62, வித்தும் 3.62. இப்போ இங்கே பாருங்கள், இதுதான் கரெக்டான சர்க்கிள். இங்கே பார்த்தீங்களா, 3.62 3.62. அதே மாதிரி இந்த சர்க்கிளில் போவோம், இதுக்கு என்ன இருக்குது, 4.53 ஹைட்டு, வித்து வந்து 4.6. ஸோ ஐதர் ஹைட்டை சேஞ்ச் பண்ணணும் இல்லை வித்தை சேஞ்ச் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 6 இருக்குது, ஆனால் ரவுண்டாக அதையும் 6 மாற்றிடலாமா? ஓகே. ஸோ இப்போ ரெண்டுமே 4.6 4.6. இப்போ பாருங்கள், இதுதான் கரெக்டான சர்க்கிள். இப்போ ஃபஸ்ட்டு நான் கிளிக் பண்ணுறேன், 3.62 3.62, ஹைட் அண்ட் வித் ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. அதே மாதிரி இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணுங்கள், 4.6 4.6. ஸோ இப்படி தான் நம்ம சர்க்கிள் வரையணும். இல்லை நீங்கள் ஏற்கனவே வரைஞ்சிருந்தீங்கன்னா அந்த சர்க்கிளை கரெக்டான டைமென்ஷன் இருக்கா இல்லையான்னு இந்த மெத்தடில் தான் வந்து செக் பண்ணணும். இது இருக்கிறதுலே சிம்பிளான மெத்தட். ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு இனி ஒவ்வொரு நாளும் வரணும் அப்படின்னா எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.